அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 91 வசனம் 3 நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 728. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தியானம்: தப்புவிக்கும் தேவன். மகா உன்னதமான வாக்குத்தத்தங்கள் இவைகள். அவர் உன்னை, உன் என்று எல்லா வசனங்களிலும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நம் ஒவ்வொருவரையும் நோக்கி சொல்லப்பட்டு இருக்கிறது. உன்னை என்று வருகிற இடங்களில் நம் பெயர்களை வைத்து வாசித்து பார்ப்போம். அவைகளை நமக்கு உரிமையாக்கி கொள்ளுவோம். வேடனுடைய கண்ணிக்கு நம்மை தேவன் தப்புவிக்கிறார். வேடனுடைய கண்ணி என்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கும் மக்கள் நமக்கு செய்கின்ற தீமையான காரியமாக இருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் மக்கள் நம்மை எப்படியாவது தோற்று போக செய்துவிட வேண்டும் என்று எண்ணலாம். எப்படிப்பட்ட கண்ணியாய் இருந்தாலும் தேவன் அவைகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். இரண்டாவதாக, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். அநேக கொடிய நோய்கள் எங்கும் பரவிக்கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிலிருந்து பாதுகாப்பை தேவன் தருகிறார். இந்த நோய்கள் நம்மை பாதித்தாலும் அதிலிருந்து நம்மை சுகம் பெற செய்கிறார். இன்று இந்த வசனத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டு நம்மிலே சுகவீனமாயிருக்கிறவர்கள் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு நாம் சுகம் பெற ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாய் நமக்கு சுகம் தருவார். நம் தேவன் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கும் தேவன். இன்று நாம் இந்த இரண்டு காரியங்களையும் தனிப்பட்ட முறையிலே தியானிப்போம். நம்மை சுற்றி வைக்கப்பட்டிருக்கும் கண்ணிகள் நமக்கு தெரிவதில்லை, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் அந்த கண்ணிகளுக்கு பயப்பட அஞ்ச தேவையில்லை. தேவன் அவைகளிலிருந்து நம்மை காக்கிறார். இரண்டாவதாக, கொள்ளை நோயிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்கிறார். நாம் ஒருவேளை சுகவீனமாயிருக்கலாம், அல்லது வேறு யாரோ நம்முடைய குடும்பத்தில் சுகவீனமாயிருக்கலாம். யாராக இருந்தாலும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் நமக்கு பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பு உண்டு. விசுவாசத்தோடு சுகவீனமாயிருக்கிற மக்களுக்காய் ஜெபம் செய்வோம். தேவன் நிச்சயமாக சுகம் தருவார். ஜெபம்: என்னை அன்பாய் நேசிக்கும் என் அன்பு தேவனே, இன்றைக்கு இரண்டு காரியங்களை நான் இந்த வசனத்திலே வாசித்தோம். நீர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறீர். பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை நீர் தப்புவிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றி என்ன கண்ணிகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவைகளெல்லாம் உமக்கு தெரியும் இயேசு சுவாமி. அந்த கண்ணிகளுக்கு எங்களை தப்புவித்து கொண்டிருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பாழாக்கும் நோய்கள் அநேகம் எங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அவைகளிலிருந்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் கண்ணின் மணியைப் போல காத்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இன்று நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை எங்களுக்காகவே நீர் சொல்லியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் பற்றி பிடித்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.